எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, காய்ச்சல் குணமாக ஊசி போட வேணாம் அப்படின்னு சுகாதாரத்துறை கூறியிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, காய்ச்சல் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு சில மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்களான்னா, பெரும்பாலான போலி மருத்துவர்கள் ஸ்டெராய்டு, டைக்ளோஃபினாக், பாராசிட்டமால் ஊசிகளை போடுறாங்க. ஸ்டெராய்டு ஊசி போடுவதால் காய்ச்சலின் காரணம் சரியாகாதாமா. ஸ்டெராய்டு ஊசியால் காய்ச்சல் அப்போது குறையுமே தவிர உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுமாமா. டைக்ளோஃபினா காய்ச்சல் மருந்து கிடையாது, அது வலி நிவாரணி. இந்த ஊசிகளை காய்ச்சலுக்கு போட்டால் சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதனால டைக்ளோஃபினா ஸ்டெராய்டு காய்ச்சலுக்கு ஊசியாகவோ மாத்திரையாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது, சரிங்களா? அதுக்கடுத்ததா, பாராசிட்டமால் காய்ச்சல் மருந்து தான், அதை மாத்திரையா உட்கொள்ளலாம். ஆனா ஊசியா போட்டா வலிதான் அதிகம். இதனால உடலில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். காய்ச்சலுக்காக மருத்துவர்களிடம் செஞ்சா அவங்க ஆலோசனைப்படி மாத்திரை மருந்துகளை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டு காய்ச்சல் குறையாவிட்டால் மிதமான வெந்நீர்ல துணியை நனைச்சு நெற்றி, முகம், கை கால் என உடல் முழுக்க துடைச்சி விட்டா காய்ச்சல் விரைவிலேயே குணமடைஞ்சிடும். மருத்துவர்கள் வந்து தங்கள் அதாவது பொறுப்பை உணர்ந்து காய்ச்சலுக்கு தேவையில்லாத ஊசிகளை போடாம இருக்கணும்னு அறிவுறுத்துறாங்க, சரிங்களா? அதாவது ரொம்ப ஒரு 3 டேஸ்க்கு மேல காய்ச்சல் இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? சாதாரண காய்ச்சலுக்கெல்லாம் இதை மாதிரி ஊசி போட்டிங்கன்னா நாளடைவில் கிட்னி ஃபெயிலியர் ஆகிரும்னு சொல்கிறாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.